ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் 5 நிமிஷத்தில் சூப்பராக டேஸ்டியான போண்டா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். டீ போடுற நேரத்துக்குள்ளவே செஞ்சிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த போண்டா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு, மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவும் பயன்படுத்தலாம். இப்போ அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு, கூட 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு. வறுக்காத அரிசி மாவு தான், நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு இல்லை கடையில் வாங்கின பேக்கெட் மாவு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை கொத்தமல்லி இலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட 1/4 கப் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க, நல்ல கெட்டியான தயிரை சேர்த்துக்கோங்க. கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இதை கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது, அதுக்கப்புறமா போண்டா உங்களுக்கு எண்ணெய் குடிக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த பதத்துக்கு மாவை கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிள்ளி எண்ணெயில் சேர்க்குற மாதிரி இருக்கும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடா சேர்த்துக்கலாம். நம்ம உடனே வந்து போண்டா போடுறதுனால 1/4 டீஸ்பூன் ஆப்பசோடா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. மாவோட நல்லா கலந்துடணும். நீங்கள் வந்து ஆப்பசோடா சேர்க்காமல் செய்கிறீங்கன்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இந்த மாவை அப்படியே நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போண்டா போடலாம். அப்போ வந்து நீங்கள் ஆப்பசோடா சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி மாவை நல்லா கலந்தாச்சு, இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடானதும் இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிள்ளி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சின்ன சின்ன போண்டாவாக நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்திருக்க கடாயில் எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு கேப் இல்லாமல் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டு விட்டுருங்க. அடுப்பை வந்து இப்போ கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க, ரொம்ப குறைக்காமல் கொஞ்சமாக குறைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் அதே ஹீட்லேயே வந்து கடைசி வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் போண்டா வந்து உள்ள வரைக்கும் வெந்து வரும், எல்லாமே ஒரே மாதிரி கலராக வந்து மாறி வரும். நல்லா போண்டா வந்து பொரிஞ்சு கொஞ்சம் மேலே எலும்பினதுக்கப்புறமா அப்படியே திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இது வந்து உங்களுக்கு அதிகமாக எண்ணெயும் குடிக்காது, ஈவினிங் டைமில் டீ காஃபியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட ஏதாவது தேங்காய் சட்னி இல்லை கார சட்னியோடு நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். இப்போ வந்து நல்ல கலர் மாறி வந்துருச்சு, இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் போட்டு போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதே அளவில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த போண்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.